லய சமுத்ரா முத்ரா வழங்கும் லய சமுத்ரா. தாளம் மற்றும் தாளக் கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி, an exclusive program for rhythm and rhythmic instruments. லய சமுத்ரா தாளம் மற்றும் தாளக் கருவிகளுக்காகவே ஒரு பிரத்யேகமான தொடர் நிகழ்ச்சி. லய விநியாசம் தாளவாத்திய கலைஞர்களின் தனியாவர்தன கச்சேரி. இதோ இந்த வாரம்
லய துவனி பலவித லய கருவிகளின் உருவாக்கம், வாசிக்கும் முறை, தென்னிந்திய, வட இந்திய மற்றும் மேற்கத்திய லய கருவிகளை பற்றிய ஒரு தொகுப்பு இதோ இந்த வாரம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த லய சமுத்ரா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் லயத்வனி அப்படிங்கிற இந்த பிரிவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரம்ஸ் என்ற தாளவாத்திய கருவியை பற்றி. இந்த ட்ரம்ஸ் அப்படிங்கிற தாளவாத்திய கருவியை மேற்கத்திய இசை, மெல்லிசை, திரை இசை இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த ட்ரம்ஸின் பயன்பாடை பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மிடையே வந்திருக்கிறவர் ட்ரம்மர் திரு ஸ்ரீதர் அவர்கள். ட்ரம்மர் ஸ்ரீதர் வந்து ஒரு பெரிய கலைஞர். 24 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து ட்ரம் வாசித்து ஒரு பெரிய சாதனையை புரிஞ்சிருக்கார். அது மட்டுமல்ல, 44 மணி நேரம் கண்ணை கட்டிட்டு ட்ரம்ஸ் வாசித்து பப்ளிக்கில் அவ்வளோ அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கார். இது பெரிய உலக சாதனையாக அவர் புரிஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட ட்ரம்மர் ஸ்ரீதர் அவர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் ஸ்ரீதர் அவர்களே. இந்த ட்ரம்ஸ் அப்படிங்கிற தாளவாதிய கருவியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். ட்ரம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இது வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மேற்கத்திய இசை கருவிகள். ஸோ இதில் நிறைய டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்னு பார்த்தீங்கன்னா 5-piece ட்ரம் செட். நான் இதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து கிக் ட்ரம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம காலால் பெடலில் நம்ம வாசித்தால் தான் சவுண்டு வரும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் காலில் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், பேஸ் ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் காலில் தான் வாசிக்கணும். ஸோ அதுதான் அதனுடைய. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்னேர் ட்ரம். ஸோ ஸ்னேர் ட்ரம்னா இதில் ரெண்டு டோன் இருக்கு. ஒரு சர் சர் சர்னு ஒரு சத்தம் வருது. இதை க்ளோஸ் பண்ணுறா அது வராது. இது இதுக்கு சுவிட்ச் இங்கே இருக்கு. இதை போட்டால் பேண்ட் ஸ்டைல் கிடைக்கும். இல்லை அந்த மாதிரி வாசிக்கிறோம். இதை சேர்த்து வாசிக்கும் போது இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்கு பேர் வந்து ஹைஹட்ஸ். இது என்னன்னா இதுல ரெண்டு டைப் ஆஃப் மியூசிக் வரும். ஹைஹட் க்ளோஸ் பண்ணி வாசிக்கிறது, ஹைஹட் ஓபன் பண்ணி வாசிக்கிறது. க்ளோஸ் பண்ணி வாசிச்சா இந்த மாதிரி சவுண்ட் வரும். ஓபன் பண்ணி வாசிச்சா இதுக்கு பேர் டாம்ஸ். மொத்தமாக டாம்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு சைஸ் இருக்குது. இது ஹைட்டாம், இது மிட்டாம், அந்த மாதிரி பேர் இருக்குது. இதுலேருந்து ஆரம்பித்தா இது சைஸ் 6, 6, 8, 10, 12. ஸோ இந்த மாதிரி இந்த பேட்ச் மட்டும் இருக்கும். இந்த ட்ரம்ஸ் வந்து ஷெல் வந்து உட்டில் செய்திருக்காங்க. சில இது வந்து ஃப்ளைவுட்னு சொல்லுவாங்க, அதில் செய்வாங்க. சில இது உட்டில் செய்வாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வரதுலாம் ஃப்ளைவுட்டில் தான் வருது. இது இம்போர்ட்டட் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அங்கேருந்து வரதுனால இந்த மாதிரி இது மேலே இருக்கிறது வந்து ஃபைபர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் வந்து இதை வந்து தோலில் பண்ணாங்க. ஸ்கின் என்ன தோல் பார்த்தீங்கன்னா, மாட்டுத்தோல், அந்த மாதிரி ஆட்டுத்தோல், அந்த மாதிரி தோலில் வச்சு தான் வாச்சிட்டு இருந்தாங்க. நாளடைவில் வந்து இந்த மாதிரி ஃபைபராக ஆக்கி டோனையும் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு டோன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6, 8, 10, 12 ஒன்னொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். பேஸ்ல ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் மிட்டு, இது கொஞ்சம் ஹை, இது டாப். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இது காமிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இங்கே கீழே வரும். இந்த ட்ரம்முக்கு பேர்
ஃப்ளோ டாம். ஃப்ளோ டாம் எதுக்குன்னா தரையில் இதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க மூணு கால் கொடுத்து. ஸோ அதுக்காக இந்த டாம் பேர் ஃப்ளோர் டாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ இது இதோட சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பேஸ் ட்ரம் கிக் பேஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இது எல்லாரும் சேர்த்து வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியும். இப்போ நான் இந்த எல்லா டைமையும் சேர்த்து ஒரு ரோல் வாசிக்க போகிறேன் எப்படின்னு பாருங்கள். என்ன ரெண்டு மூணு பேட்டர்னா நார்த்தில் வந்து இப்போ ஒரு தாண்டியா பேட்டர்ன் வாசிக்கலாம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் பாங்கரா பேட்டர்ன் வாசிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை வச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் வந்தால் பஞ்சாபி பேட்டர்ன் வாசிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஸ்டைல் வச்சாச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேட்டர்ன் இருக்கு, நிறைய பேட்டர்ன் நிறைய ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு பேட்டர்ன் நம்ம சென்னை அடி ஒரு சிக்ஸ் ஹைட். அது இல்லாமல் நம்ம சில விஷயங்கள் இந்த இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதை வாசிக்காமல் இருந்தால் அது ஒரு இது இல்லை. ஸோ அந்த பேட்டர்னே நான் உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். சிக்ஸ் ஹைட்டில் நிறைய டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி மட்டும் வாசி காமிக்கிறேன். சொன்ன மாதிரி மேலே இங்கே இந்த ஸ்டாண்ட் மேலே இங்கே இருக்க இதுக்கு பேர் வந்து சிம்பிள்ஸ். வித்தில் தட்டு மாதிரி இருக்கும், அதை திருப்பி போட்ட மாதிரி தெரியும். ஸோ இது பேர் சிம்பிள்ஸ். ஒரு ஒரு சைஸ் ஒரு ஒரு டோன், ஒரு ஒரு சைஸ்க்கு ஒரு ஒரு டோன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டோன் மாதிரி ஒரு ஒரு நேமும் இருக்குது. இந்த சிம்பிள் பேர் பார்த்தீங்கன்னா 18 inches இதோட அளவு. கிராஷ் அண்ட் ரைடு. கிராஷ்னா இந்த மாதிரி வாசிக்கணும். சிம்பிள் ஸ்டிக்கர் இந்த மாதிரி கானல வச்சு சிம்பிள்ஸை இது கிராஷ். இதை ரைட் பண்ணணும்னா ஸோ இது கிராஷ். இந்த குட்டியாக இருக்க இந்த சிம்பிள் பேர் இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ்.
அதை அடிக்கும் போதே ஷா அப்படி கேக்குது பாருங்க. ஸோ இதுக்கு பேர் ஸ்பிளாஷ். பெருசாக வரும். இது வந்து 20 inches ரைட் சிம்பிள். ஸோ ரைட் இதில் தான் உண்மையாலுமே ரைடு எல்லாமே வரும். இந்த கப்பு இருக்கு பார்த்தீங்களா, பெல், இதில் வாட்சா இது ஒரு டோன் வரும். ஒரு சின்ன சோலோ அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சோலோ முடியும். ஸோ ஒரு ஒரு சிம்பிளுக்கு ஒரு ஒரு டோன் இருக்குது. இன்னும் வெரைட்டி நிறைய சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த சிம்பிளுக்கெலாம் ஒரு ஒரு டோன் இருக்குது. இந்த ட்ரம்ஸ் மாத்திரம் வெறும் படங்களில் மாத்திரம் யூஸ் பண்ணாமல் ஷோஸ் கச்சேரிகளில் ரொம்பவே மேன்மை அடைஞ்சிருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி படத்தில் ட்ரம்ஸ் ரொம்ப தேவைப்பாடு இருந்ததோ அது மாதிரி இப்போ வந்து கச்சேரிகளில் ட்ரம்ஸோட தேவைப்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. குறிப்பாக கிளாசிக்கல் சைடு, கிளாசிக்கலில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க இப்போது. அதோட அழகே அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாசிக்கலில் ஒரு வோக்கல் இருப்பாங்க, பாடுவாங்க, மிருதங்கம் கஞ்சிரா இந்த மாதிரி இருக்கும், இல்லை ஒரு வயலின் இருக்கும், இந்த மாதிரி கச்சேரி வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அதே பேண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம்ஸை போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கலரிங் கிடைக்குது. ட்ரம்ஸோட சவுண்டு வந்து அவங்க கூட சேரும்போது ஒரு ஃபியூஸ் ஆகும்போது, ஸோ அதுதான் ஃபியூஷன் மியூசிக்காக இப்போ கொடுக்குறாங்க. அதோட தேவைப்பாடு இப்போ ரொம்பவே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் கச்சேரிகள், சினி கச்சேரி இருக்கு இல்லையா, லைட் மியூசிக் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கச்சேரிகள்லேயும் ட்ரம்ஸோட வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஸோ நம்ம பழைய பாட்டுகளை நம்ம அந்த கச்சேரியில் வாசித்து இந்த ட்ரம்ஸுக்கு வந்து குறை இல்லாமல் நம்ம இன்றைக்கி வரைக்கும் எடுத்துகிட்டு போயின்ட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி முத்ரா, நியூ நம்பர் 26, ராமா ஸ்ட்ரீட், நுங்கம்பாக்கம், சென்னை 6L34. இமெயில் mudramusic@gmail.com. மொபைல் 9840072821. இது போன்று வரும் வாரங்களில் லய சமுத்திரா நிகழ்ச்சியில் அழகான லய அலைகள் தவழ்ந்து வருவதை நாம் காண்போம். தத் தி தும் நம் 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 தத் த